ஓ நேதா நேதா கொஞ்சம் தள்ளி போ நம்ம தங்க இருக்கறாளே ஆமா அவ தவறிட்டாள தெரியுமா ஐயோ தவறிட்டாங்களா இப்போதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம் யார் நீ ஒண்ணு வட்டி கட்ட தவறிட்டாயன்ற ஓ ஓ பாத்தியே வட்டி போட்டு கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பாவம் ரொம்ப சின்னஞ்சிருசு ரொம்ப சின்னஞ்சிருசு தான் பாத்துட்டு பாத்துட்டு ரெண்டு பேர் வர்றீங்களா பணத்தை கொடுத்தா முழுக போறோம் நீ செஞ்சிட்டு யார்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சரியான ஆளும் இல்ல இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கங்க போய் படிங்க படிப்போமே போய் படி அப்போ படிப்போமே இதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குது எல்லாரும் நான் எழுதுவான் அதுல நியாயம் இருக்கும் அசல் நியாயமே இருக்கு அதோட இன்னொன்று செய்யுங்களேன் கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகை எழுதி ஒரு பலகை என்ன ரெண்டு பலகையில எழுது ஒண்ணு கடையில மாட்டு ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க பலகையாவது மாட்டிக்க சொருக்காவது மாட்டிக்க நீங்க எல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்கவங்க பக்கத்துலயுமே தண்ணி இருக்கணும் எப்பவுமே தண்ணி இருக்கணும் வணக்கம் அமருங்கள் வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது மன்னிக்க வேண்டும் அரபு நாட்டு வணிகரே என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க ஆயிரம் அச்சா கூட கொண்டாந்தாங்கோ குருதே குருதே கொண்டாந்தாங்கோ பதிலுக்கு என்ன தர்றாங்கோ பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா ஒன்னு வேணாங்கோ ஞான தந்த நீங்க தர்றாங்கோ இவ்வளவுதானே தாராளமாக பெற்றுச் செல் 30,000 பொன் கடன் வேண்டி இருக்கிறது அதை கழித்து கொண்டு பரவாயில்லை கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தை இருப்பவர்கள் நாங்கள் பெற்றுச் செல்லுங்க சரிங் சரிங் நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்ன வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் சரி வேண்டியதை சொல்லுங்க மலை நாட்டு சந்தன கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்க மாற்று பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா ஓ 100 உயிர் சிற்பங்கள் சந்தன கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள் கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன் என்ன அடிமை பெண்களா மரத்திற்கு பதில் மங்கையரா மன்னிக்க வேண்டும் வணிகரே இது தமிழ்நாடு பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்து அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை மன்னிக்க வேண்டும் ஐயா தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பு சேந்தனாரு வரவு செலவு கணக்குகளை பாருங்க எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா நமக்கு இந்த ஆண்டு 12,00,000 பொன் லாபம் எல்லாம்
நிலவை பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறது குழந்தை வளையா நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே உனக்கு மட்டும்தானா அந்த கவலை ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும் நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ ஆலம் உண்டே திரு நீல கண்டனிடம் ஆலம் உண்டே திரு நீல கண்டனிடம் நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ நீல வண்ணன் திரு மாலின் தங்கையிடம் நீல வண்ணன் திரு நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ ஓடி செல்வம் நிறைந்தாலும் என்ன அதை புலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ ஓடி செல்வம் நிறைந்தாலும் என்ன அதை புலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டுமேன வேலன் தந்தையிடம் நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல் சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ மலடியுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே என் வகையில் இந்த பராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறிய அன்னையிடம் நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ காலம் வேற எந்த படிக்கும் காட்டல என்ன ஒரே ஒரு வழி நாளை நாம ரெண்டு பேரும் சொன்ன அவன் சன்னதிக்கு போவான் அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியில இறக்கி வச்சுக்கணும் நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணம் செய்து திருப்பணிக்கு ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை நீங்கள் இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வமரத்தடிக்கு செல்லுங்கள் அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள் அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேரின்றி வருந்தும் திருவன்காடனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள்
கண்டீங்களா நீங்க கண்டாயா